மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த், லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கடகம் ராசி, கடகம் ராசி மார்ச் மாத பலன்கள். கடகமை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள் வந்து இந்த சந்திரன். இந்த கடகத்துக்கு கிரக நிலைகள் மார்ச் மாதத்தில் எப்படி இருக்குன்னா, நம்ம பிப்ரவரி பார்க்கும்போது அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஸோ மார்ச்சில் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது மாற்றங்கள் நடக்குமான்னு சொல்லிட்டு. மெயினாக நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கரியர் பிளான் எடுத்துப்போம். செவ்வாய், இந்த செவ்வாய் வந்து 22nd of March சனியோட இணையிற ஒரு காலம். ஸோ கடகமுக்கு நேர் எதிர்நிலை, அதாவது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் 7th house சனி, செவ்வாய், குரு இது ஒன்றா இணைய போகுது மார்ச் மாதத்தில். 22nd செவ்வாயும் சனியும் இணையும். அப்போ லார்ட் ஆஃப் 10 உங்களுடைய கரியர் பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். உங்களோட 7th house லார்டு வந்து சனி. சனியும் செவ்வாயும் இணையிற காலம் வந்து உங்களுக்கு 22nd of March. அகெயின் 30th of March குரு அந்த இடத்த இணைவார். குரு வந்து லார்ட் ஆஃப் 9, 9 கூடையவன் 10 கூடையவன். இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு குரு, செவ்வாய், சனி இந்த மாத கடைசியில் இணையும் பொழுது சில முக்கிய மாற்றங்கள் உங்கள் கரியர் ரிலேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்தாக நம்ம இந்த மந்த் எடுத்துக்கலாம். சுக்கரனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது, மந்தோட பிகினிங் மேஷத்தில் 10 வந்து சுக்கரன், 10 சுக்கரன் கடகத்துக்கு வந்தால் சுகபோகங்கள் தருவார் சுக்கரன் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி சுகபோகங்கள் என்ன தருவார், உங்களுக்கு தேவையான வாகன வசதிகளை கொடுப்பார், உங்களுக்கு தேவையான வீடு, கிரகப்பிரவேசம், அல்லது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க ஆசைப்படுறீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார், ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்க நினைக்கிறீங்க அதை விற்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். வெஹிக்கிள் ரொம்ப நாளாக பழுதாக இருக்குது, ஒரு வெஹிக்கிள் வந்து ரொம்ப ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்குது, தேவையில்லாத உங்களுக்கு செலவு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா அதை மாற்றக்கூடிய ஒரு பலனையும் இந்த சுக்கரன் கொடுக்கும். இதெல்லாம் வந்து கடகமுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது அடுத்த மூமெண்ட் சுக்கரன் 28th of March மூவ் பண்ணும்பொழுதும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹவுஸ் ஆஃப் 11 வரும்பொழுது எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து ட்ரபுள் கொடுக்குற ஏரியா கிடையாது. ஸோ சுக்கரனால் இந்த மாதம் முழுக்க சுப செலவுகள், மன மகிழ்ச்சி, சந்தோஷமான சூழ்நிலைகளை உண்டு பண்ணுவார் சுக்கரன். இது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. செவ்வாய் வந்து 22nd தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் எடுக்கும். மெயினாக வந்து கரியரில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன், பிஸ்னஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆர் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸை வந்து டீல் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துறது, ஓவர்சி கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நடக்கிறதுனா 22nd of March தான் அந்த பலன்களை கொடுக்கும். குரு இணையும் பொழுது அதையெல்லாம் சுபமாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ராஜயோகமாக இருந்தாலும் கூட இந்த சனி செவ்வாய்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஏற்கனவே பேசிக்காக சனி வந்து ஒரு பேட் பிளானட்டாகவும் நெகட்டிவ் பிளானட்டாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டாலும் கூட செவ்வாய் இணையும் பொழுது அதோடைய ஃபோர்ஸை இன்னும் அதிகப்படுத்தும். அந்த இடத்துல குரு இணையின ஒன்று என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சுபமான ஒரு பிளான், அதாவது ஒரு பாசிட்டிவ் பிளானட் எப்போவுமே நெகட்டிவ் பிளானட்டோட இணையும் பொழுது நெகட்டிவிட்டியை வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கடகமுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சூரியன் உங்களுக்கு 1st of March 14th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th இடத்துல உள்ள சூரியன் 14th of March 9th house மூவ் பண்ணிடும். 9 தனாதிபதி சென்றால், அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் பிளான் வந்து சூரியன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கடகமில் பிறந்தவங்க பெரும்பாலோர் அரசு சார்ந்த துறை அல்லது அரசு மூலியமான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பலன் உண்டு. இப்போ சூரியன் 9th இடத்துல போனால் இந்த சூரியனால் என்ன ஆதாயங்கள் கிடைக்கும், இன்கம் வைஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா ரைஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து சூரியனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தூரதேச கல்வி, வேறு நாடுகளில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக இருக்குது. அதே மாதிரி மேரேஜ் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், இது மேரேஜ் ஏதாவது பாசிபிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டால், சுக்கரன் ரொம்ப வலுவாக இருக்கார். குரு வந்து 30th of March வந்து 7th இடத்துல வரும்பொழுது சுபகாரிய பேச்சுகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
அப்படி பேசும்பொழுது அது நல்லபடியாக முடியும். முதல்ல சில எதிர்ப்புகள் வரலாம், ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நேராக விழும், அதுக்கு பிறகு அது சமாதானத்தில் போய் முடியும். அந்த அளவுக்கு வந்து சுபமான காரியங்கள் நடக்கும். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இடம் மாற்றங்கள் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா கூட்டு கிரக யோகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகத்துடைய தனிப்பட்ட சக்தி கிடையாது. த்ரீ பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் எனர்ஜிஸை கம்பைன் பண்ணி ஒரு நியூ ஒரு ஃபார்மில் தான் ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு சுபமான யோகங்களை நடக்கக்கூடிய பலன்கள் கடகத்துக்கு உண்டு. கடகம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆஃப் இல்லைனா பார்டர் ஆஃப் த மந்த், அப்போ தான் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மாற்றங்களை கரியர் வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அது 20-60 வரை எந்த வயதை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். அந்த இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டில் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, யோகங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in வேணால் பயன்படுத்துங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி அதுலேயும் நீங்கள் வியூ பண்ணி உங்கள் சார்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய வந்து கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அபவுட் கடகம். ஸோ மார்ச் மாதம் முக்கிய மாற்றங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக நீங்கள் கருதலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டான்ஸ்த பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசா புக்திக்கு உண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்துனா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எட்லீஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட். இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அது லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர். மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானெட், பட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும். பகை சாரங்கள்லாம் எல்லாமே இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சிருந்தால் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட், கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை, பேச்சு, பேச்சாற்றல், அவனுடைய நாவன்மையால் உலகத்தை இருக்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி